காய்ஸ் வெல்கம் பேக் டு கரோட் கணா. நான் உங்கள் கண்ணா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் கேட்டீங்கன்னா, இந்த பேப்பர் எலிஃபண்ட் எப்படி செய்யுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா முதல்ல போய் கிராஃப்ட் எடுத்துக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை இப்படி மடக்கி பாருங்கள். மடக்கி பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக முடியணும், எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி மடக்கி விட்டுக்கிட்டு நல்லா அந்த கார்னர்ஸ் வந்து தைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி தடம் அஞ்சிருவோம். ஓகே, இப்போ நீங்கள் இடத்துல இந்த இதை இப்படி மடக்கணும். அதாவது இந்த இதை கரெக்டாக கார்னர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லாமல் கரெக்டாக பாஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, அடுத்த கடை இதை இப்படி கரெக்டாக மடிக்கணும். அதாவது இந்த கோடு வந்து எண்டாகும் தெரியுமா, அந்த இடத்துல கரெக்டாக மடிக்கணும். ஏன்னா அதான் சென்டராக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. மடக்கி விட்டு திரும்ப இப்படி தந்து பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடுன்றமா, இதில் வந்து நீங்கள் இதை இப்படி மடக்கணும். ஒரு பக்கம் இதை வந்து நம்ம எங்கேயுமே மடிச்சிருப்போம்ல, ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சிருப்போம்ல, அந்த இதோட தடபடி இப்படி மடி இப்படி மடிஞ்சிருக்க மாதிரி வரும். அதை இப்படியே மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி இந்த பக்கமாக மடிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதையும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டு இப்படி விரித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு அதை இப்படி மடக்கணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி விரித்து அதை இப்படி மடக்கணும், பொறுமையாக மடக்குங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அப்படி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி இந்த கார்னர்ஸை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு அதாவது இந்த மாதிரி எடுக்க முடியுமா, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ரெண்டும் அடுத்தக்கில் இந்த பக்கம் ரெண்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கா, அதை வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த இதை நீங்கள் இப்படி மடித்து விடணும். மடித்து விட்டுக்கோங்க. இதையும் இப்படி மடித்து விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இப்படி மடித்து விட்டு அதேமாதிரி பின் பக்கமும் அதே மாதிரி மடித்து விட்டுக்கணும். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கரெக்டாக வரும். ஓகே, நீங்கள் இப்போ மடித்து விட்டுக்கிட்டீங்களா. மடித்து விட்டுட்டு இதை வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டோன்னா இந்த மாதிரி இது வளைஞ்சிருக்குமா. உடனே நீங்கள் இதை விரித்து இதை கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இதை இப்படி விரித்து இந்த இதை உள்ளே தள்ளணும். அதாவது எடுங்கிட்டீங்கன்னா இப்படி இருக்கா, இதை விரித்து இதை அப்படி விரித்து இதை இப்படி அமைக்க விடணும். இப்போ இந்த பக்கத்தையும் இதே மாதிரி நீங்கள் அமைச்சு விட்டுக்கணும். அப்புறம் கரெக்டாக வரும். ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் விரிச்சிடணும். அந்த இதை மடக்கி விட்ட மாதிரியே இந்த இதையும் மடக்கி விடணும். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அப்படின்னா கரெக்டாக வரும். பொறுமையாக செய்யுங்க. ஓகே, இப்போ அதை செஞ்சு முடிச்சிச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய முடியுன்னா, இந்த மாதிரி இருக்குங்க, இந்த இந்த மாதிரி இருக்கா, இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஓகே இப்போ இந்த ரெண்டு சைடுமே இப்படி கிழிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அது கிழிஞ்சிருக்காது நம்ம வச்சுருக்கதே அப்படின்னு வச்சுருப்போம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, பின்பக்கமாக திருப்பி இதை இப்படி மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டோன்னா இந்த இது மட்டும் டைமண்ட் ஷேப் மாதிரி தனியாக தெரியும். இப்போ நீங்கள் இந்த முன்பக்கத்தை ரெண்டாக கிழிஞ்சிருக்குமா, அது தூக்கினாலும் கீழே வந்து ஒரு பேப்பரை அப்படியே அடைச்சிருக்கும். அப்போ போய் நீங்கள் இந்த கிழிஞ்சிருக்க பேப்பரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் ரெண்டு சைடுமே. இப்படி மடித்து விட்டு
கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பார்க்கணும், உங்களுக்கு கரெக்டாக வரும். மடிச்சு விட்டு இதை இப்படி நடக்கணும். ஓகே, இப்போ நீ நம்ம இந்த மாதிரி மடிச்சிருக்கோம். இதை வேணால் நான் உங்களுக்கு திரும்பி செஞ்சு காமிக்கேன். எப்படி இருந்துச்சா? இதை நீங்கள் இப்படி தூக்கி இந்த உரிப்பக்கம் இல்லாத இப்படி விரிக்கணும். விரித்து இப்படி மடக்கி விட்டுணும். அதுக்காக இதையும் அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்படி எடுத்து நடுசில் உள்ள விரித்து அப்படி மடக்கி விட்டுணும். இப்போ இந்த மாதிரி அமுக்கி விட்டுச்சுன்னா பார்க்குறதுக்கு நிஞ்சா பிளேடு மாதிரி இருக்கும், ஆனால் அது நிஞ்சா பிளேடு இல்லை. ஓகே, இப்படி மடக்கி விட்டுட்டு என்ன செய்யணும்னா இந்த இதை இப்படி வைக்கணும். அதாவது இந்த நுனியை வந்து இந்த நுனியோட கனெக்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, கரெக்டாக வைக்கணும். அப்படின்னா கரெக்டாக வரும். அமுக்கி வச்சுட்டு அப்புறம் இந்த நுனியை வந்து இந்த கோட்டை தாண்டி போயிடாமல் கோட்டுக்கு நேராக கரெக்டாக அடிக்கணும். ஓகே, இந்த மாதிரி இந்த பக்கம் மடிச்சு விடணும். கரெக்டாக மடிச்சு விடணும், அப்படின்னா கரெக்டாக வரும். இந்த கோட்டுக்குள்ளே ரெண்டுத்தையும் மடிக்கணும். இப்படி மடிச்சு விட்டுட்டு இன்னொரு பக்கத்தையும் அதே மாதிரியும் மடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு சைடுமே மடித்தாச்சு. இப்படி மடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இதையும் நம்ம ரெண்டாக மடிக்கணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, இப்படி இருக்கிறத இப்படி மடிக்கணும். அதேமாரி இந்த பக்கத்தையும் அதே மாதிரி மடிக்கணும். ரெண்டுத்தையுமே ஒரே டைரக்ஷன் மடிக்கணும், கரெக்டாக வரும். ஓகே, இப்போ மடித்து வச்சுட்டு இதை நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த இப்படி வச்சுருப்போமா அந்த இந்த இதை எடுத்து இப்படி மடித்து விட்டுருணும். மடிச்சு விட்டு அதே மாதிரி திருப்பி வச்சுருங்க. இப்படி இருந்துச்சா? இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கரெக்டாக இப்படி நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கத இப்படி மடிக்கணும். இப்படி இருக்கா? இதை வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு சைடை எடுத்துட்டு ஒரு சைடில் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி மடித்து விட்டுக்கணும். இப்படி மடித்து விட்டுட்டு மடிச்சிருக்கணும். அதை எடுத்து இப்படி மடிக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி இருந்துச்சு. இப்படி இருந்துச்சு, அதை எடுத்து விரித்து இப்படி மடிச்சிருக்கணும். இப்படி மடித்து விட்டுட்டு இருக்கல இந்த அதாவது இந்த நம்ம செஞ்சுருப்போம்ல ரெண்டுமே கால், அந்த காலோட அளவுக்கு கரெக்டாக சமமாக இருக்கணும் ரெண்டுமே. அந்த அளவுக்கு இதை நீங்கள் மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு இந்த அதாவது இப்படி மடித்து விட்டுருப்போமா, மடித்து விட்டதை எடுத்து உள்ளேயும் பாதியிருக்கணும் வெளியவும் பாதியிருக்கணும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அது இப்படி தூக்கிட்டீங்களா, அப்போம்போது நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வரக்குல இந்த இதை நீங்கள் இப்படி மடித்து விட்டுருணும். நல்லா பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது, எப்படி இருக்குது. இதை இப்படி வச்சு இப்படி மடிக்கணும். மடித்து விட்டோன்னே இப்படி இருக்குமா, பார்க்கும்போது நீங்கள் இந்த ரெண்டு காலுமே சமமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போதைக்கு எனக்கு சமமாக இல்லை, அதனால் நான் திரும்பி இதை செய்யணும். கரெக்டான அளவில் வச்சுக்கணும், நான் கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம இதை இப்படி மடித்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி நின்றுக்கும். பார்த்தீங்கன்னா இது இப்படி நின்றுக்குதோ, இதில் வந்து நம்ம தடை செய்யணும். இந்த இடத்துல அந்த தலையை நம்ம ஒழுங்காக செய்யணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எப்படி செய்யணும்னா இந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மடித்து விட்டுக்கணும். அதாவது அந்த வாழை மடித்த மாதிரியே நம்ம இதையும் மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டுட்டு அதில் பண்ண மாதிரியே இதையும் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து
கொண்டு வந்துட்டு இந்த இதை முடிக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த கார்னர் எடுத்து இந்த கோடில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுணும். அடுத்தக்கில் இந்த இதையும் எடுத்து கோடில் ஜாயின் ஆகிற மாதிரி எப்படி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதை நீங்கள் இப்போ சேர்த்தாப்புல மடித்து விட்டுறணும். மடித்து விட்டுட்டு என்ன செய்யணும்னா, இப்போ இப்படி இருக்கா, இதில் வந்து நம்ம தும்பிக்கை வந்து ஒழுங்க வைக்கணும். அதுக்கு வந்து இந்த இதை இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு இந்த இதை இப்படி வச்சு விட்ருங்க. அப்படின்னா கரெக்டாக வரும். ஓகே, இப்போ நம்ம யானை தயாராகிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு இந்த தும்பிக்கை இப்படி நிற்கலைன்னா கம் போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கிரியேட்டிவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரை வச்சு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாங்கள் அதை வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுருவோம். பாய்.